இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். லியோ படத்துல விஷால் கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணாரு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனா அவர்கிட்ட அந்த கால் ஷீட் கிடைக்கல, அவர்னால அந்த டைம்ல வந்து பிஸியா இருப்பாரு அப்படிங்கறனால வந்து அந்த படம் நடிக்க முடியாம போயிருச்சு. லியோ படத்துல வந்து விஷால் புரட்சி தளபதி விஷால் நடிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு இப்ப ரீசெண்டா இன்டர்வியூல அவர் என்ன காரணமா சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு டைம்ல ஒரு படம் தான் நடிப்பேன், ஆனா லோகேஷ் கனகராஜ் என்கிட்ட 50 நாள் கால் ஷீட் கேட்டாரு, அதனால வந்து நான் வந்து அந்த டைம்ல கொடுக்க முடியாது, ஒரே நேரத்தில் ரெண்டு படம் நடிக்க முடியாது அப்படிங்கிறனால அந்த டைம்ல என்னால் படம் நடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும், அவரும் என்ன கேட்டது வந்து விஜயோட யங்கர் பிரதர் அதாவது சின்ன தம்பியாக வந்து நடிக்கிறதுக்காக கேட்டாரு. ஆனால் இப்போ கதையில கொஞ்சம் மாற்றம் பண்ணி அர்ஜுன் அந்த கேரக்டர்ல பண்றாரு, அர்ஜுன் வந்து விஜயோட அண்ணனா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் கொடுத்துருக்காருப்பா நம்ம விஷால். விஜயோட அண்ணனா வந்து அர்ஜுன் பண்றாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆண்டனி தாஸான சஞ்சய் தத், ஹேரல்ட் தாஸான அர்ஜுன், தளபதி விஜய் இவங்க மூணு பேருமே அண்ணன் தம்பி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்படிப்பட்ட படமா இது இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படிச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.